இந்தியாவில் 24 மணி நேரத்தில் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 161 நாட்களுக்கு பிறகு 22,100 கீழ் குறைவாக பதிவாகியுள்ளது. ஜூலை 7 தேதி 22,252 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டது. இப்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 3.4 லட்சத்திற்கும் கீழாக பதிவாகியுள்ளது. இது மொத்த பாதிப்பில் வெறும் 3.43%. குணமடைந்தவர்களின் வீதம் 95.12% உயர்ந்துள்ளது. உங்க நகைய ஆர்டிகல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. இனிமே நிம்மதியா இருங்க. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. எதிர்ப்பு தெரிவிக்கும் மாணவர்கள் மோடி அரசுக்கு தேச விரோதிகள். மோடி அரசுக்கு கவலை தெரிவிக்கும் மக்கள் நகர்ப்புற நக்சலைட்டுகள். புலம்பெயர் தொழிலாளர்கள் கொரோனா வைரஸை சுமந்து செல்பவர்களாக மோடி அரசுக்கு தெரிகிறார்கள். போராடும் விவசாயிகள் காலிஸ்தான்களாக இருக்கிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து செயல்படும் பெருமுதலாளிகள் மோடி அரசுக்கு சிறந்த நண்பர்கள் என்று விவசாயிகள் போராட்டத்தை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார். விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து 25,000 இந்திய ராணுவ வீரர்கள் சௌரிய சக்ரா விருதுகளை திருப்பி அனுப்பியுள்ளனர் என்று செய்தி வெளியாகியுள்ளது. இதற்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த செய்தி பொய் என்றும் 1956 முதல் 2019 ஆண்டு வரை 2048 சௌரிய சக்ரா விருதுகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் மற்றும் துணை இராணுவ படையினரின் வீரதீர செயலை பாராட்டி வழங்கப்படும் 3வது பெரிய விருது சௌரிய சக்ரா. மும்பையின் விக்ரோலி பகுதியில் அரசு இலவசமாக இடம் கொடுக்கிறது என்று புரளி கிளம்பியதால் 100,000 ஏழைகள் JVLR லிங்க் ரோட்டில் உள்ள காலி இடத்தில் துணி மற்றும் குச்சிகளை வைத்து இடம் பிடித்து வருகின்றனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தியும் பணக்கார தொழிலதிபர் ஒருவரின் மகள் தந்தையின் நினைவாக ஏழைகளுக்கு இலவச நிலம் வழங்க உள்ளதாக செய்தி கிடைத்ததாக கூறி மீண்டும் முகாமிட்டுள்ளனர். எந்த தரப்பில் இருந்தும் புகார்கள் வராததால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படவில்லை. யாராவது நிலம் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் இரவு பகலாக முகாமிட்டுள்ளனர். பீகாரில் சமஸ்திபூர் பகுதியில் காலிஃப்ளவர் பயிரிட்ட ஒருவர் அதை இப்போது கிலோ 1 ரூபாய்க்கு மட்டுமே விற்பதால் நொந்து போனார். விரக்தியின் உச்சிக்கு சென்ற அவர் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் மீது டிராக்டரை ஓட்டினார். பிறகு மனம் மாறிய அவர் அருகில் இருந்தவர்களுக்கு இலவசமாக காலிஃப்ளவர்களை வழங்கினார். பீகாரின் பகல்பூரில் உள்ள பெண் ஒருவர் கணவர் தன் மீது ஆசிட் ஊற்றியதாக புகார் கொடுத்துள்ளார். சூதாட்டத்தில் ஈடுபட்ட கணவர் தன்னை அடமானம் வைத்து ஆடியதாகவும் தோற்றுப்போனதால் நண்பர்களுக்கு கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்ய இரையாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார். நண்பர்கள் கூட்டு பாலியல் வன்புணர்ச்சி செய்த பிறகு சுத்தம் செய்வதாக கூறி தன் மீது ஆசிட் ஊற்றியதாக தெரிவித்துள்ளார். வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக SP ஆசிஸ் பாரதி தெரிவித்துள்ளார். சாலை விபத்துக்களில் படுகாயமடைந்தவர்களுக்கு உதவும் நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு 1,00,000 ரூபாய் ரொக்கம் பரிசு வழங்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆய்வு செய்து பரிசு வழங்க DGP அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் நிதேஷ்குமார் ஜா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் நாகாயூர் மாவட்டத்தில் 14 வயது சிறுமி ஜனானா மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக் கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவமனையின் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார்
சிறுமியின் கர்ப்பத்துக்கு காரணமான அவளது சொந்த சகோதரர் உட்பட 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் சிறுமியின் சகோதரனும் அதே ஊரைச் சேர்ந்த 3 பேரும் பல நாட்களாக அவளை பாலியல் வன்புணர்ச்சி செய்தது தெரிய வந்துள்ளதாக படுக்கலன் போலீசார் தெரிவித்தனர். டிஎன்ஏ சோதனைக்கு பிறகே குழந்தையின் தந்தை யார் என்பது தெரியவரும் என்று தெரிவித்துள்ளனர். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.